ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஓல் இஸ்வெல் ராஜி நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி நம்மளுடைய சேனல் ஒரு ஹெல்த்தி சேனல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய கிட்ஸ் ரெசிபீஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ் விதவுட் சுகரில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இதயம் நலம் காக்கும் ரோஸ்மில்க் சிரப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து விதவுட் சுகரில் பண்ண போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் சேர்ப்பாங்க அது சேர்த்து தான் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் கிடைக்கும் அதை தான் நீங்கள் ஆட் பண்ணி மில்கில் ஆட் பண்ணி குடிப்பீங்க அது வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது இது வந்து நம்ம நேச்சுரலாக ஒரு எசன்ஸ் எடுக்க போகிறோம் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பூ ரோஜா இதழ் அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நேச்சுரல் கலர்ஸ் கொண்டு வர போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பாம் கேண்டி அதாவது பணங்கள் கண்டு யூஸ் பண்ணி இந்த சிரப் செய்ய போகிறோம் அவ்வளோ ஹெல்த்தியானது இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு ரெசிப்பியாக கூட இது வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ அதிகமாக இருக்குது அதை தீர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி பூ யூஸ் பண்ணியிருக்கோம் செம்பருத்தி பூ டீ எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ யூஸ் பண்ணி அதுவும் பீட்ரூட்டு நம்ம அதுவும் இதயத்துக்கு ரொம்ப நல்லது ரோஜா இதழ்கள் பார்த்திங்கன்னா அதுவும் இதயத்துக்கு நல்லது இந்த மூணு சேர்த்து இந்த ரோஸ் மில்க் சிரப் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லை நம்ம வந்து பாம் கேண்டீன் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பண்பு இருக்குது இந்த ரோஜா இதழ்களுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய பண்பு இருக்குது இந்த கோடை காலத்துக்கு ஒரு ஏற்ற ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் ரோஜா இதழ்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க நம்மளுடைய பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கு இல்லையா பொதுவாகவே ரோஜா இதழ்கள் நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் ஒரு துவர்ப்பு சுவையுடையதாக இருக்கும் பொதுவாகவே துவர்ப்பு சுவை வந்து நம்ம பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல நம்ம வாய்ப்புண் பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து இந்த ரோஜா இதழ்களை வந்து இந்த மாதிரி சிரப் செஞ்சு சாப்பிடும்போது வாய்ப்புண் சரியாகும் இந்த பித்தம் தலை தூக்கி நம்மளுக்கு தலைவலி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரோஜா இதழ்களை அப்படியே சாப்பிட்றனாலையும் சரி இந்த மாதிரி நம்ம ரோஸ் மில்க் செஞ்சு சாப்பிட்றனாலையும் பித்த தலைவலிகளையும் குறையும் அப்புறம் உடலில் அதிகப்படியான வியர்வை சுரந்து நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதிகமான வாடை வீசும் உடம்புல அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ரோஜா இதழ்களை சாப்பிட்டா வியர்வை துர்நாற்றம் குறையும் கண்டிப்பாக குறையும் ஏன்னா ரோஜா இதழ்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தோலுக்கு நலம் சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குது பொதுவாகவே அதனால் நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் நைன்டீனில் இந்த செம்பருத்தி பூ பீட்ரூட் ரோஜா இதழ்கள் இந்த மூணும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நலம் சேர்க்கக்கூடியது இதய நலனை பாதுகாக்கக்கூடியது அதனால் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ப்ளைனாக மில்கில் ஆட் பண்ணி குடிக்கிறத விட கூலிங் சேர்த்து சாப்பிட்றது தான் அதிக சுவையுடையதாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணுக்கு இந்த ரோஸ் மில்க் செஞ்சு கொடுத்தேன் அவள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஒளிவு மறைவு இல்லாமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் அந்த கமெண்ட்டை கேட்டுட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பொண்ணு சொல்கிற கமெண்ட்டை கேட்டுட்டு இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுமா இல்லைனா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் அந்த ரோஸ் மில்கை குடிச்சு பார்த்தேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முதல்ல எங்கள் அம்மாட்டி சொன்னேன் அம்மா சுகர் சேருங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதோடய கலரும் பிங்க் கலரில் சூப்பராக வரும் அப்போ தான் எனக்கு குடிக்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக எப்போவுமே இருப்பாங்க அதனால் பழங்கள் கண்டு சேர்த்து குடிக்க சொன்னாங்க மூஞ்ச உண்மையே வச்சு குடித்தேன் நல்லாவே இருக்காதுன்னு நினச்சி குடிச்சு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சி போச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டைமில் இப்படி சில்லுன்னு ஒரு ரெசிபி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் பனங்கள் கண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கா கிலோ ஈக்குவலாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு முந்நூறு கிராம் ரோஜா இதழ்களும் எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது கூட உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இருந்தால் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூ வந்து காண்டி யூஸ் பண்ணுறேன் நேச்சுரல் ஒரு பிங்க் ஷேடு கிடைக்கும் அதுக்காண்டி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் கலர் காண்டி தான் நம்ம ரோஸ் மில்க்குக்கு ஒரு பிங்க் கலர் கிடைக்கணும்ல இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஒரு பிங்க் ஷேட் கிடைக்கும் வெறும் ரோஜா இதழ்களை சேர்த்தோம்னா பிங்க் ஷேடு நம்மளுக்கு கிடைக்காது ஒயிட் ஷேடு மாதிரி தான் கிடைக்கும் இந்த கலர் காண்டி தான் இந்த செம்பருத்தி பூவும் இந்த பீட்ரூட்டும் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதற்கு மட்டுமல்ல நம்ம இந்தைய காலகட்டத்தில் இந்த கோவிட் நைன்டீனை நம்மளுக்கு நிறைய இதய பிரச்சனைகள் வருது அல்லவா அதை தீர்க்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டும் செம்பருத்தி பூவும் இந்த ரோஜா இதழ்களும் ஒரு மா மருந்தாக வேலை செய்யும் அதற்கூட நம்ம ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கணும் இப்போது இந்த பணங்கள் கண்ட நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கம்பி பதம் நம்ம ஒத்த கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம காட்சி எடுக்க போகிறோம் இப்போ இதற்கு இது கூடையே நம்ம பீட்ரூட்டையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் பொடியாகவும் நறுக்கிக்கலாம் இல்லை பருவட்டாக கூட நறுக்கிக்கோங்க இது வந்து நம்ம கலர் காண்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம டொ ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம் அதனால் அதற்குள்ளே அதற்கு நல்ல நிறம் எல்லாமே இறங்கிடும் பீட்ரூட்டில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிறதுனால நம்மளுக்கு நேச்சுரல் கலர் கூட கிடைக்கும் அதனால் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு கம்பி பதமும் நம்மளுக்கு அதற்குள்ளே வந்துடும் இப்போ இந்த ரோஜா இதழ்கள் பார்த்திங்கன்னா ஒரு கா கிலோ ரோஜா இதழ்கள் நல்லா கழுவி எடுத்திருக்கோம் அதுலேயே நல்லா நீர் விடும் நம்மளுக்கு ரோஜா இதழ்கள் அது கூட நம்ம வீட்டில் ஒரு பத்து செம்பருத்தி பூ இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இல்லாட்டி கூட உங்களுக்கு பரவாயில்ல ரோஜா இதழ்களே ரொம்ப நல்லது இருந்தால் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா என்னுடைய ரோஜா இதழ்கள் கழுவும் போதே எனக்கு நிறைய தண்ணி இருந்தது அதனால் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த ரோஜா இதழ்கள் ஒரு மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் கழித்து அதை திறந்து பார்க்கலாம் இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒத்த கம்பி பதம் இந்த பாகில் வந்திருக்கா இப்போ இது சரியாக இருக்கும் இந்த கம்பி பதம் வரலன்னா நம்மளுக்கு சீக்கிரம் இந்த எசன்ஸ் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கம்பி பதம் எடுத்துக்கிறோம் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம் இந்த நம்ம பீட்ரூட்டும் பணங்கள் கண்டு சேர்த்ததை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கறோம் இப்போ இந்த ரோஜா இதழ்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அதுலேயும் எசன்ஸ் இருக்குது இந்த எசன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ரோஜா இதழ்களில் வலுவலுன்னு அரைச்சி அதையும் நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து கரண்டியை வச்சு அந்த எசன்சையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு நேச்சுரல் பிங்க் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பணங்கள் கண்டு மிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கலரில் கொஞ்சம் சேஞ்சாகும் பட் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு அரை எலுமிச்சம் வளத்தை இதில் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரல் பிங்க் ஷேட் வந்துடும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப டேஸ்டி கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உணவே மருந்து மருந்தே உணவு வாழ்க வளமுடன்